நிறைய கனவுகள் இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கு வாய் மட்டும்தான் இருக்கும், காது கேட்காது. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஹலோ, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அவங்கள பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு நாஞ்சில் நாட்டு மகன், திராவிட அரசியலின் சொல்வேந்தர், பெரியாரிய சிந்தனைகளின் காதலர். இவர் மேடை ஏறினால் கூட்டம் களைகட்டும், கைதட்டல் வானை முட்டும். அடடா, உன்னோட பேச்சாற்றல் இன்னைக்கு பயங்கரமா இருக்கே. பேச்சாற்றல், அதாவது இந்த பேச்சு அப்படிங்கிற விஷயம் வாசிச்சா வரும், பயிற்சி பண்ணா வரும், முயற்சி பண்ணா வரும். ஆனா இவரை பார்த்தாலே அந்த பேச்சு தானா வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏர் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, மணி பார்க்க தேவை வாட்சு, மணிமணியா இருக்கும் இவருடைய பேச்சு. அஞ்சு விரலு, அற்புதமா இருக்கும் இவருடைய குரல். எஸ், குறிப்பா சொல்லணும்னா இலக்கிய பூங்கா, பதிலுக்கு பதில், என்னை தொட்ட என்எஸ்கே, நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படின்னு பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. ஜனநாயகத்தை மீட்பதற்கும் பட்டமரங்கள் துளிர்ப்பதற்கும் ஆதிக்க கால்களை வெட்டி சாய்ப்பதற்கும் பேச்சே பேராயுதம்னு வாழ்பவர். 50 ஆண்டு கால மேடை பேச்சு அனுபவம் கொண்டவர், தமிழர்களின் பிரியமான பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, குமரி மண்ணில் இருந்து நிறைய எழுத்தாளர்கள்லாம் உருவாகி இருக்காங்க. நீங்கள் ஒரு இலக்கிய பேச்சாளராக உருவாக காரணம் என்ன? தென்காசி திருவள்ளுவர் கழகம்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு அதனுடைய ஆயுள் வந்து 80 ஆண்டு தாண்டிடுச்சு. என்னுடைய சித்தப்பா நாராயணன் தென்காசி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு ஊழியராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் கோடை விடுமுறைக்கு சித்தப்பா வீட்டுக்கு செல்வேன். காலையில் குற்றாலத்திற்கு குளிக்க செல்வேன். மாலையில் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் 10 நாட்கள் விழா நடக்கும். தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் தவத்திரு குண்டக்குடியடிகளார், சிலம்பு செல்வர் மாப்போசி, வாக்கிச கலாநிதி கீவா ஜெகநாதன், திருமுருக கிருபானந்த வாரியார், சொல்விளங்கும் பெருமாள், சக்தி பெருமாள், பேராசிரியை என்னுடைய குருநாதர் இளம்பரை மணிமாறன், சரஸ்வதி ராமநாதன், செங்கோட்டை ஜனார்த்தனன், அறிவொளி பேராசிரியர் சத்யசீலன், இவர்களெல்லாம் அங்கே சங்கமிப்பார்கள். 10 நாட்களும் ஒரு அறிவு சுரங்கத்துக்குள் அகப்பட்டது போல ஒரு ஆனந்த பரவசம். அந்த தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் வருடந்தோறும் தவறாமல் சென்று தமிழ் பொழிவை கேட்டேன். கேட்டது மட்டுமல்ல, அந்த தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் 11 ஆண்டு காலம் மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் தொடர்ந்து முதல் பரிசு பெற்றேன். தமிழ் இலக்கிய மேடைகளை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் முனைப்பும் நினைப்பும் அப்போதே என்னில் பதியம் போடப்பட்டு விட்டது. அரசு வேலையோ உத்தியோகமோ எதற்கும் போவதில்லை, மேடைகளில் தான் என்னுடைய கொடியை பறக்க விட வேண்டும் என்று கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் காதலை மறுதளித்துவிட்டு இலக்கியத்தை நேசித்தேன். தமிழக அரசின் அண்ணா விருது உங்களுக்கு கிடைச்சதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணாவை பற்றி பேசினாலே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துறோம் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ணாவிற்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். பள்ளிக்கு திடீரென்று விடுமுறை விட்டார்கள். ஊரில் ஊர்வலம், அண்ணா மறைந்தார். ஒரு பள்ளி மாணவனாக அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டேன். அன்றைக்கு வானொலியில் எம் அண்ணா இதயம் அண்ணா என்று தலைவர் கலைஞருடைய ஒரு கவிதாஞ்சலியை அந்த சின்ன வயதில் கேட்டேன். அது என் சிந்தையின் எல்லா அறைகளையும் ஆக்கிரமித்து விட்டது. கவியினில் பொருளென, கரும்பினில் சுவையென, நிலவில் குளிரென, நிலத்தில் வளமென, காவில் மலரென, உலவிடும் காற்றில் ஏறிடும் இசையென, அலையிடும் கடலில் ஆடிடும் நுரையென,
நிலமகள் வடிக்கும் கண்ணீர், அந்தோ வெள்ளம் 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 மாபெரும் வெள்ளம், நாவசைத்து நாதைசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய், விரலசைத்து விந்தைகளை செய்வாயே அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாய், உன் கண்ணொளியின் கதகதப்பில் வளர்ந்தேன், எங்கள் கண்களையெல்லாம் குளமாக்கி எங்கே சென்றாய் அண்ணா என்று அது அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த சின்ன வயதில் அண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான தலைவன் என்னை பரிபூர்ணமாக ஆக்கிரமித்து கொண்டார். நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்ன அண்ணா உலகத்திற்கு கொடுப்பதற்கு தமிழர்களிடம் நிறைய இருக்கிறது என்று நாடாளுமன்றத்தின் அத்தாணி மண்டபத்தின் கூட்டு கூட்டத்தில் நேருவுக்கு முன்னால் பேசினார். அண்ணாவினுடைய கன்னி பேசல, நான் திராவிடன் நான் திராவிடன் நான் திராவிடன்னு பேசி நேரு வியப்பின் உச்சிக்கே சென்றார். 39 காலம் பாராளுமன்றத்தின் படிக்கட்டில் இருந்த பாபு ஜெகஜீவன் ராம் அந்த மகத்தான மனிதர் அண்ணா பேசி முடித்தவுடனே எழுந்து நின்று, அண்ணா நானும் திராவிடன் தான், ஐ எம் எ திராவிடன் ஃப்ரம் பீகார் என்று பீகாரில் உள்ள ஜெகஜீவன் ராமை நான் திராவிடன் என்று பேச வைத்த நாக்கு அண்ணாவின் நாக்கு. அந்த பரிசு அண்ணா பரிசு எனக்கு தந்திருக்கிறது. சிறப்பு சார். அண்ட் சார், பெரியார் வளர்த்த தமிழ், அண்ணா வளர்த்த தமிழ், கலைஞர் வளர்த்த தமிழ், இவங்க மூணு பேருடைய தமிழ் பற்றியும் இன்றைய தலைமுறைக்கு புரியும்படி சொல்லுங்களேன். பெரியாருடைய தமிழில் எளிமையாக இருந்தது. உண்மையை உரக்க சொன்னார். ஆதிக்கத்தினுடைய கன்னத்தில் அறைந்தார் பெரியார். எதை கேள்வி கேட்கக்கூடாதோ அதை கேட்டார். உலகத்தில் அவர் மட்டும்தான். கட்டை விரல் மட்டும் பதிக்க தெரிந்தவனுக்கு சுயசரிதத்தை எழுத கற்றுக் கொடுத்தார். கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டினார். தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமி உருண்டையை பற்றி கவலைப்பட்டார். கேள்வியே கேட்கக்கூடாது என்று கருதப்பட்ட ஏகாதிபத்தியத்தை கேள்வி கிணைகளால் திகைக்க வைத்தவர், திணற வைத்தவர், திண்டாட வைத்தவர் தந்தை பெரியார். அவருடைய எழுத்து இயல்பானது, இயற்கையானது, இதயத்தில் வந்து தங்க நாற்காலி போட்டு உட்காருகிற எழுத்து பெரியார் எழுத்து. அண்ணாவின் எழுத்து உலகை குலுக்கிய புரட்சிகள், உலகை திருத்திய உத்தமர்கள், உலகத்தின் உருவம் உருமாறிய விதங்கள் எல்லாம் இந்த நாட்டில் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பல்கலைக்கழகத்திற்கு போக வேண்டாம், அண்ணாவை வாசித்தால் போதுமானது. அண்ணா ஒரு பெரிய புதையல், அண்ணா ஒரு பெரிய கருத்து சுரங்கம், அண்ணா ஒரு அறிவு மலை, அண்ணா ஒரு வியப்பின் புதல்வர், கலைஞர். எனக்கு தெரிந்து கலைஞர் எழுதத் தொடங்கியதற்கு பிறகுதான் தமிழ் திரையுலகத்தில் புயல் வீசத் தொடங்கியது. அதுவரையிலும் மணிப்பிரவாள நடையில் தமிழ் திரையுலகம் வசனங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது தூய தமிழில் எழுதி சுண்டி எழுத்து இளைய தலைமுறைகளினுடைய குருதிகளில் சூடேற்றியவர் கலைஞர். பராசக்தி எந்த காலத்தில் இடா பேசினாள் என்ற கலைஞர் எழுதுகிற பொழுது உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. என்னுடைய நடை தள்ளாடலாம், என்னுடைய நடை தடுமாறலாம், என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம், என்னுடைய நடை முடிவிற்று போய்விடலாம், நான் கொண்டிருக்கிற லட்சிய உணர்வுகளுக்கு தடை இல்லை, தள்ளாட்டம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, முடிவில்லை, முடிவே இல்லை என்று கலைஞர் எழுதுகிற பொழுது உடலெல்லாம் ஒரு குற்றால குதூகலம், உடம்பெல்லாம் ஒரு உணர்ச்சி பிரவாகம், கோழையாக இருக்கிறவன் வீரனாவான். கலைஞர் எழுத்தை வாசிக்க ஆரம்பித்தால் அதிலும் அவருடைய திரை வசனம் இருக்கே, காளிதாஸ் என்கிற படம் ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளி வரைக்கும் ஓடிச்சு. எதற்காக என்றால் தியாகராஜ பாகவதர் நடித்த படம்
பாட்டுக்காக ஓடியது. பாட்டுக்காகவே சினிமா ஓடியது என்ற வரலாற்றை வசனத்திற்காகவே ஓடியது என்று மாற்றிய மகத்தான சரித்திரம் கலைஞர் சரித்திரம். தமிழகத்தில் திராவிட இயக்கம் வந்து எழுத்தாலும் பேச்சாலும் தான் வளர்ந்தது. அந்த பொற்காலத்தில் வந்து தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர் நீங்கள். நீங்கள் பார்த்த சிறந்த மேடைகள் பற்றி சொல்லுங்கள் சார். 1989 என்னுடைய வாலிப காலம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் கலைஞர் பேச வர்றார். நாகர்கோவில் ஆரம்பிச்சு, நாகர்கோவில், திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, இவ்வளோ ஊரில் பேசுகிறார் ஒரு நாள் கலைஞர். 4 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த எல்லா மேடைகளையும் நான் பேசினேன். எனக்கு எந்த வசதியும் கிடையாது. 4 நண்பர்களை கூட்டணி அமைத்து கொண்டு ஒரு வாடகை கார் எடுத்துட்டு கலைஞர் வருதுக்கு முன்னாடி எல்லா மேடையிலையும் போய் நம்ம பேசிட்டோம்னு சொல்லிட்டு நான் தான் எனக்கு அப்போ நாஞ்சில் சம்பத்து கிடையாது. நான் அப்போ புத்துளி சம்பத்து திமுக பேச்சாளர் என்னை கொஞ்சம் பேச விடுங்க, போய் சொன்னேன் தலைவர் வர்றது வரைக்கும் என்னை பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்து போய் என்னை விட்டுட்டாங்க. நான் எல்லா கூட்டத்திலையும் பேசிட்டு 10:00 இப்போ இன்னைக்கு இருக்காங்களே தமிழச்சி தங்கபாண்டியன், தங்கம் தென்னரசு, அவங்க அப்பா தங்கபாண்டியன் அங்கே வேட்பாளர். அந்த மேடைக்கு நான் 10:00 9:50 போகிறேன். அங்கே பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு, பிரச்சாரம். பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்துறது யாருன்னா கலைமாமணி பட்டம் பெற்ற முத்துக்கூத்தன். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை, ஆணையிட்டே யார்தெடுத்தாலும் அலைகிடல் ஓய்வதில்லை. இந்த முத்தான பாடல் எழுதி அந்த மகத்தான கலைஞர் பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறார். 10:00 முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அது நடத்த முடியாது. தங்கபாண்டியன், நான் மேடை ஏறுறேன், தங்கபாண்டியனை வாரி அணைத்து என் கன்னத்தில் முத்தம் விட்டு விட்டு, தலைவர் வர்றது வரைக்கும் நீ தாண்டா பேசுகிற, நீ தாண்டா திமுக மேடையினுடைய சச்சின் டெண்டுல்கர். தங்கபாண்டியன், நான் 10:00 ஆரம்பித்தேன், அடுத்த நாள் அதிகாலை 7:30 முடித்தேன். 9:30 தொடர்ந்து பேசினேன், ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காமல், ஒரு நிமிடம் இடைவேளை இல்லாமல் தொடர்ந்து 9:30, 7:30 வரைக்கும் பேசினேன். கலைஞர் 7:30 மேடைக்கு வந்தார். இப்படி பார்த்துட்டு எவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்னு கேட்டார். 9:30 என்ன சரி முடி அப்படின்னாரு. அதில் பேசி முடித்தேன். அது ஒரு கலைஞர் சொன்னார், சர்க்கஸில் வித்தை காட்டலாம், மாயாஜாலம் செய்யலாம், மேஜிக் செய்யலாம், சைக்கிள் ஓட்டலாம், சாகசம் செய்யலாம், புராண இதிகாசங்களை கூட பேசிவிடலாம், ஆனால் ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் 9:30 பேசுவது மிக கடினம். அந்த கடினமான வேலையில் இளைய வயதில் ஒருவனுக்கு சாத்தியமாகி இருக்கிறது, அவன்தான் இந்த சம்பத். அவனை வாழ்த்துகிறேன். இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, செயல்படுங்கள். நன்றி வணக்கம்னு முடிச்சிட்டார். 2 நிமிடத்தில் முடிச்சிட்டார். அடடா, 9:30 சூப்பர் சார். நார்மலாக மைக்கில் பேசினா பேசுகிறவங்களுக்கு தான் டயர்ட் ஆகும், நீங்கள் பேசினா மைக்கே டயர்ட் ஆகிடும் சார். அந்த காலத்தில் மேடையில் பேசுறதுக்கு மைக்கும் கிடையாது, ஸ்பீக்கரும் கிடையாது. அதனால மேடை பேச்சாளர்கள் கத்தி பேச வேண்டியிருக்கும். அவங்க எவ்வளோ கத்தி பேசணும்னா கடைசியில் நிற்கிற நபர் கூட அவங்க பேசுறது தெளிவாக கேட்குற அளவுக்கு கத்தி பேசணுமா. உறக்க பேசியே உயிர் நொந்தேன் அப்படின்னு திருவிக்காவர்கள் நொந்து போய் சொல்லியிருக்காரு. தோழர் ஜீவா அவர்கள் செவித்திறன் குறைஞ்சதுக்கு காரணம் கூட இப்படி மேடையில் கத்தி பேசினதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரறிஞர் அண்ணாவின் காலத்துல தான் இந்த ஒலிபெருக்கியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒலிபெருக்கியை கச்சிதமா பயன்படுத்தி மக்களை ஈர்த்ததுல முதன்மையானவர் அண்ணா. அதுக்கடுத்து கலைஞர். மேடை பேச்சுகள்ல செந்தமிழ் பயன்படுத்துறது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களோட பாணியாவே இருந்தது. பேச்சு தமிழ் தான் திராவிட இயக்கங்களை வளர்த்தது. சார், உங்களுடைய பேச்சு பத்தி சொன்னீங்க, நீங்க பார்த்து வியந்த கலைஞர் அவர்களுடைய பேச்சு எப்போ? 1986 அரசியல் சட்டத்தின் 17வது மொழிப்பிரிவை, இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும்
சட்டத்தை கொளுத்த வேண்டும் என்று கலைஞர் வந்து பேசினார். அப்பந்தான் பேராசிரியர் முதல்ல கொளுத்தினார் தலைநகர் சென்னையில். இந்த சட்டத்தை கொளுத்துவதை நியாயப்படுத்தி கலைஞர் பேசிய பேச்சு. அதற்கு பிறகு டெஸ்ஸோ, தமிழ் ஈழம் சப்போர்ட்டேல்ஸ் ஆர்கனைசேஷன், 1985-86 பொழுதுகளில் தமிழ்நாடு முழுக்க தமிழ் ஈழத்திற்காகவும் அந்த விடுதலை புலிகளின் வீரம் நிறைந்த போராட்டத்திற்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருமுகமாக நின்றார்கள் என்றால் தலைவர் கலைஞர் அன்றைக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் டெஸ்ஸோ ஊர்வலம், டெஸ்ஸோ பொதுக்கூட்டம் என்று கலைஞர் பேசிய பேச்சு. சார், ஒரு அரசியல் மேடை பேச்சாளராக நீங்கள் நிறைய ஊருக்கு போய் பேச வேண்டியது வரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? உங்கள் தமிழை வீட்டில் இருக்கவங்க எப்படி ரசிப்பாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கிட்டத்தட்ட ஒரு 19 காலம் என்னுடைய பருவகாலங்கள் அனைத்தையும் நான் மேடையில் தொலைச்சவனும் ஒரு வகையில் நான் யோகக்காரன். எத்தனை நாள் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு போனாலும் என்னுடைய மனைவி ஒரு நாள் கூட முகம் சுழித்ததில்லை. என்னுடைய மேடைக்கான செய்திகளை திரட்டித்தரவோ, எனக்கு தேவைப்படுகிற புத்தகங்களை அடையாளம் காட்டி எடுத்து தரவோ என்னுடைய மனைவிக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி என்னை மறந்து சுற்றி வருகிறேன் என்பதை தாங்கிக் கொண்டு ஒரு குடும்பத் தலைவனாக நான் செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் தன்னுடைய சுமையாக கருதி அவள் சுமந்தாள். என்னுடைய மகள் மதிவதனி, என்னுடைய மகன் சரத் பாஸ்கர் ரெண்டு பேரும் பிறந்து அவர்கள் ஒரு ஹையர் செகண்டரி அந்த உயரம் வருகிறவரை அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சீருடை, அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய டியூஷன் எல்லாம் அவளே கண்காணித்தாள். என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லோருடைய சுமைகளையும் அவள் பகிர்ந்து கொண்டாள். ஒரு குடும்பத் தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய மனைவி மிக கச்சிதமாக புரிந்து வந்தாள். ஒரு பேச்சாளருக்கு வாசிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்வாங்க. ஆனா உங்க பிஸி ஷெட்யூல்ல வாசிப்புக்கு எப்படி சார் நேரம் ஒதுக்குறீங்க? நான் இதுவரைக்கும் எப்போதும் வாசிச்சுட்டு தான் இருப்பேன். என்னுடைய வேலையே வாசிப்பேன். இப்போ இங்கிருந்து எனக்கு அண்ணா சாலை வரைக்கும் போகணும்னு நான் காரில் போவேன். அதுக்கு முன்னே ஒன்று எடுத்து படிச்சிருவேன். நான் எப்போதும் ஒரு எப்போதும் என்ற ஒரு பை கிடக்கும், துணிப்பை. அதில் ஒரு 10 புத்தகம் இருக்கும், ஏதாவது புத்தகம் அதை படிச்சுட்டே தான் இருப்பேன். வாசிப்பது தான் வாழ்க்கை. சுவாசிக்க மறந்தாலும் வாசிக்க மறப்பதில்லை. இரவில் வந்து படித்தாதான் தூக்கம் வரும் எனக்கு. படிச்சுக்கிட்டே இருப்பேன். விளக்கு நினைக்கிற பழக்கம் இல்லை, படிச்சுட்டு அப்படியே தூங்கிடும். வாசிப்பு இவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம், உங்களை அப்படியே மாற்றிய ஒரு புத்தகம், உங்களை செதுக்கிய ஒரு புத்தகம் அப்படின்னா அது எந்த புத்தகம்? லியோ டால்ஸ்டாயினுடைய வார் அண்ட் பீஸ், போரும் சமாதானம், பன்மொழி புலவர் அப்பாத்துறையினுடைய புத்தகங்கள். அதிலும் தமிழர்களினுடைய வீரம் செறிந்த போராட்டத்தை குறித்து போர்க்களங்கள், தமிழர்கள் கண்ட போர்க்களம் அவர் எழுதியிருப்பார். அப்படி இருக்கும் அந்த புத்தகம். அண்ணாவினுடைய கடிதங்கள், தலைவர் கலைஞருடைய சங்கத்தமிழ். எனக்கு என்னை தூக்கம் வராமல் என்னை துரத்திய புத்தகம் மாக்சிம் கார்க்கினுடைய தாய். அது தமிழில் தான் நான் படித்தேன். மேத்திங்கள் 2 மேத்திங்கள் 14 வரை தொடர்ந்து 15 தெய்வ சேக்கலார் எழுதிய பெரிய புராணத்தை தொடர் சொற்பொழிவாக ஆற்ற போகிறேன். அதுக்கு இனி படிக்கணும். நான் இப்போ இங்கே வரும்பொழுது அதுக்கு எந்த புக்கு படிக்கலாம், என்ன செய்யலாம், எந்த புத்தகத்தை தேடலாம், இதுக்காக நாளைக்கு புத்தக திருவிழாவில் போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடணும். 15 பெரிய புராணத்தை தொடர் சொற்பொழிவு
செய்ய போகிற. ஏற்கனவே விருத்தாசலத்தில் 10 நாள் சிலப்பதிகாரத்தை தொடர் சொற்பொழிவு ஆற்றினேன். எனக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் விடைபெறுவதற்கு முன்னால் தமிழின் சாகாவரம் பெற்ற இலக்கியங்களை எல்லாம் பேசி பதிவு செய்து அடுத்த தலைமுறை கேட்கும்படியாக கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய சின்ன ஆசைகளில் ஒன்று. வாழ்த்துக்கள் சார். சார், அதே மாதிரி திராவிட இயக்கிய மேடைகளில் ஒழித்து கொண்டிருந்த உங்களுடைய கணீர் குரல் சினிமாவில் திரையில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் ஒரு நடிகராக உங்களை எப்படிலாம் தயார் பண்ணிப்பீங்க? இல்லை, என்னை வந்து நடிக்கிறதுக்கு அர்ஜய் பாலாஜி அழைத்தார், வீட்டில் வந்து அழைச்சார். எனக்கு நடிக்க தெரியும்னு நீங்கள் நம்புறீங்களான்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. நீங்கள் வந்தாலே நடிப்பு தாங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அண்ணா நகரில் ஒரு பட்டிமன்றம், நான் நடுவராக இருக்கேன். காரில் வந்துட்டு இருந்த இயக்குனர் பாலச்சந்தர் காரை நிப்பாட்டிட்டார். காரை ஓரமாக நிறுத்தி என் பட்டிமன்றம் ஃபுல்லாக கேட்டார் என் ஸ்பீச்சை. கேட்டுட்டு அடுத்த நாள் கரைப்புலி தானுட்ட, என்ன என்ன பேச்சு பேசுகிறான், எப்பா அபாரம், அற்புதம், அவனை அழைச்சிட்டு வா, அவனை ஏதாவது ஒரு படத்தில் அறிமுகம் பண்ணி வைக்கணும்னு பாலச்சந்தர் சொன்னார். அப்போ ரொம்ப பிஸி, 30 நாளும் பேசிகிட்டு இருந்த காலம், அதெல்லாம் வேணாம்னா சினிமாவே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் அதை அலட்சியப்படுத்தினேன். அன்னைக்கு அதை நான் ஒத்துக்கிட்டேன்னா இன்றைக்கி என் உயரம் கொஞ்சம் கூட அதிகமாக இருந்திருக்கும். சார், அதே மாதிரி சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேர் தான் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வடிவேல் சார், இன்னொன்று நீங்கள் தான். உங்கள் பேரை சொன்னாலே அவ்வளோ ட்ரெண்டிங் ஆகிடுது, அவ்வளோ வைரல் ஆகிடுது. இந்த மாதிரி விமர்சனம் வரும்போது அதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள்? அதனால் நான் அழுக்காகிறேன்னு தெரியும், ஆனால் என்னை அழுக்காக்க முடியாது. ஏன்னா என்னளவில் நான் சுத்தமாக இருக்கிறேன். தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தவன் தன்னஞ்சே தன்னை சுடும். என்னளவில் நான் உண்மையாக இருக்கிறேன். அதனால் இந்த சமூக வலைத்தளங்களில் வருகிற விமர்சனங்களும் என்னை காயப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறவர்களுக்கும் நான் பலியாவதில்லை, அதை பற்றி கவலைப்படலாம். மொழி திணிப்பு, மொழி அழிப்பு, இந்த முயற்சிக்கு நடுவில் நம்ம தமிழ் மொழியோட எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழினுடைய எதிர்காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதற்கான விதைகளை நான் வீசிக்கொண்டே இருக்கிறேன். மாலையில் கடற்கரையில் நடைப்பயிற்சிக்கு நான் செல்வேன். உங்கள் வயதுத்த தம்பிகள் என்னை தழுவிக்கொள்வார்கள், என்னோட படம் எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள். நேற்றைக்கு புத்தக கண்காட்சிக்கு போயிருந்த பொழுதும் அலையலையாக வந்து என்னிடத்தில் படம் எடுத்து கொண்டார்கள். நான் ஒன்றும் நட்சத்திரம் இல்லை. அவர்கள் என்ன அண்டி நெருங்கி என்னோட படம் எடுத்து என்னிடத்தில் ஒரு கையெழுத்து கேட்கிற பொழுது நான் எந்த சலிக்காமல் கையெழுத்து போட்டுட்ருப்பேன். அவர்கள் சொல்வது, உங்கள் தமிழுக்கு நான் அடிமை, உங்கள் தமிழுக்கு நான் அடிமை, அப்படி தான் இதுவரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் தமிழை கேட்கவும் தமிழை கொண்டாடவும் ஒரு தலைமுறை தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால் மேடை தமிழுக்கு இன்னும் ஒரு மேன்மை வருகிற நாள் வரும். அந்த நாள் வருகிற வரை நான் வீசிக்கொண்டே இருப்பேன், விதைகளை பேசிக்கொண்டே இருப்பான் நாஞ்சில் சம்பத். சிறப்பு சார். சார், இன்றைய மேடை தமிழ் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி பேச்சு தமிழின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைய மேடை தமிழ் நிறைய பேர் கொச்சப்படுத்திட்டாங்க. அரசியல் மேடைகள்னா பந்தை உதைக்காமல் ஆளை உதைக்கிற அநியாயம், அதை செய்கிறாங்க. நகைச்சுவைக்காக வலிந்து போய் மிகுந்த கொச்சையான செய்திகளை எல்லாம் கொட்டி விடுகிறார்கள். அது எனக்கு உடன்பாடு இல்லாதது. அது போக நடை இருக்குல்ல, மொழி நடை, லாங்குவேஜ் ஸ்டைல், அதை வந்து ரொம்ப எளிதாக சாமானியன் பேசுகிற மாதிரி பேச பழகிட்டாங்க. ஆனால் எந்த நிலையிலும் அந்த மொழி அழகு சிதைந்து விடாமல் நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறேன். கேட்பார்களா என்றால் கேட்பார்கள்.
நாம் கொடுக்கவில்லை என்பதுதான் தமிழ் மேடைக்கு இருக்கிற குறை. கேட்பார்கள், ஒரு உயர்ந்த தலைப்பு ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேச்சு கேட்பாங்களா? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேசுகிறேன், தலைப்பு களத்தில் விசே கவிதை புயல். மாணவர்கள் கேட்டார்கள், மார்க்கோ சனா போன்ற வெளிநாட்டு கவிஞர்களுடைய கவிதைகளையெல்லாம் கோடிட்டு நான் பேசுகிறேன் கேட்டாங்க. சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல உட்கார்ந்து கேட்டாங்க. நல்ல நயம்பட நலம்பட தமிழில் சொன்னால் கேட்பார்கள். கேட்கிற தலைமுறை இன்னைக்கும் இருக்கு. இது ஏன் அனுபவம்? ஓகே சார், அண்ட் இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது ஒரு தடவை சீர்காழியில் வந்து ஒரு மேடை பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது பெரியார் அவர்கள் பேச வந்திருக்காங்க. அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்களாம், அவரை நோக்கி கற்களை எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பெரியார் அங்கேருந்து நகரவே இல்லை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கல்லடிக்கு பயந்தவங்க இங்கேருந்து வெளியில் போகலாம், மற்றவங்க தலையில் ஒரு துண்டை கெட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்ட்டு பேசவும் ஆரம்பித்தார். அவர் பேச்சு கேட்க நிறைய கூட்டம் அலமோதிச்சுனே சொல்லலாம். அதே மாதிரி கற்களால் அடித்தவங்க காணாமலே போயிட்டாங்க. இப்படி கல்லடியும் சொல்லடியால எதிர்கொண்ட பேச்சாளர்கள் வாழ்ந்த மண் இது. பேச்சு உங்களுடைய மூச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இளம் தலைமுறை, இனி வரப்போகிற தலைமுறை வந்து பேச்சு என்கிற கலையில் வந்து சிறந்து விளங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஒரு பேச்சாளர்களை உருவாக்குகிற ஒரு பட்டறை உருவாக்கணும்னு இருக்க, அதில் சங்கத்தமிழ், சமயத்தமிழ், தன்னம்பிக்கை தமிழ், தன்மானத்தமிழ், தற்காலத்தமிழ், அஞ்சு தலைப்பு கொடுத்து இது ஒரு தமிழ் இலக்கியத்தினுடைய பரப்பு பூரா இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். பயிற்சி கொடுக்கணும்னு இருக்கேன். அது ஒரு பெரிய அளவில் பண்ணதுக்கு வசதி இல்லை. ஒரு ஒரு 100 பேர், ஒரு மாவட்டத்தில் 100 இளைஞர்கள் கிடைச்சா பயிற்சியை நடத்தலாம் சார். அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அடுத்து என்ன புத்தகம், என்ன தலைப்பில் எழுத போகிறீங்க சார்? அடுத்து எழுத போகிற புத்தகம் தமிழ் மெய்ப்பொருளியல், அதுதான் எழுத போகிறேன். ஏன்னா உலகத்திற்கு கொடுப்பதற்கு தமிழில் நிறைய இருக்கிறதுன்னு அண்ணா சொன்னார், அதை வச்சு ஒரு புத்தகம் எழுதலான்னு இருக்கேன். சார், சமூக நீதி, பெண் விடுதலை, இந்த மாதிரி பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு செல்வது எந்த அளவுக்கு முக்கியம்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? மிகப்பெரிய தேவை அது. இன்னைக்கு பெண் ஏன் அடிமையானாள்னு பெரியார் ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கார். அதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான். ஒரு திருமண விழா என்றால் அந்த புத்தகத்தை கொடுக்கணும். ஏன்னா பெண் வந்து குழந்தை பெறுகிற எந்திரம் இல்லைன்னு சொல்லி பெண்களை கல்வி என்கிற சமவெளிக்கு அழைத்து வந்தது தந்தை பெரியார் தான். சார், நிறைய விஷயங்கள் அங்கே கேட்டுட்டு இருக்கோம், நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேடை பேச்சின்னு ஒரு சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் வந்து உங்களை சிவாஜி கணேசனாக மாற்ற போகிறேன். ஆமாம், திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? ஆ, அந்த படத்தில் வர நடிகர் திலகம் தான் இப்போ நீங்கள், அதில் வர நாகேஷ் அவர்கள் தான் நான். ஸோ அவரை மாதிரியே நான் வந்து கேள்விகள் கேட்பேன், தலைப்புகள் கொடுப்பேன். அந்த தலைப்பை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் எங்கள் கிட்ட சொல்லலாம், சரியா? முதல் தலைப்பு உங்களுக்கு என்னென்னா, பிரியக்கூடாதது, தமிழும் தமிழர்களும் சேர்ந்தே இருப்பது, கருப்பும் சிவப்பும் சேராதிருப்பது, தண்ணீரும் எண்ணெயும் பார்க்க கூடாதது, சாக்கடை பார்த்து ரசிப்பது, கடல் கலையில் சிறந்தது, இயல் நாடகம் என்பது வசீகரிக்கிறது, நடிப்புக்கு கமலஹாசன், பாட்டுக்கு ஏசுதாஸ், அழகுக்கு தம்பி சூர்யா, சிறப்பு சொல்லுக்கு நாஞ்சில் சம்பத், ஆங்கரிங்க்கு தொகுப்புக்கு, அது உங்க கண்ணு முன்னாடியே இருக்கலாம் சார். இப்படி கேட்டு வாங்க கூடாது. நீங்கள் ஆசைக்கு என்னுடைய பேரன், அறிவுக்கு அண்ணா, சிறப்பு. அதாவது கேள்வி கேட்க நாங்கள் கூட ஒரு நொடி யோசிச்சிருக்கலாம், ஆனால் பதில் சொல்ல நீங்கள் ஒரு நொடி கூட யோசிக்கவே இல்லை. ஸோ உங்களுடைய அந்த ஸ்பான்டேனியஸ்
அந்த ஒரு அருமையான விஷயத்துக்கு எங்களுடைய பாராட்டுகள். அண்ட் சார், நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டுட்ருக்கோம், நீங்களும் அருமையான விளக்கங்கள்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் கல்லூரி பருவத்துக்கு நம்ம போவோம். காலேஜ் படிக்கும்போது பேசியே மயக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் யாரையாச்சும் பேசி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா, குறிப்பாக பெண்கள்? நிறைய பேர். அப்படியா, காதல் கடிதம் எழுதியிருக்கீங்களா சார்? நிறைய எழுதியிருக்கேன், எழுதி கொடுத்துருக்கோம். அந்த அனுபவத்தை அப்படி எங்களுக்கு சொல்லுங்களேன். ஒரு அதை காதல் வந்து ஒரு மோதலுக்கு இடம் கொடுத்து விடாதுன்னு நான் தெளிவாக இருந்தேன். அதே நேரத்தில் என்னுடைய படிப்புக்கு அது ஊனத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதிலையும் தெளிவாக இருந்தேன். அதை தாண்டியும் காதல் வளர்ந்தது. எனக்கு நானாக யாருக்கும் கடிதம் எழுதலை. கொஞ்சம் பேர் எழுதுனாங்க, எழுதியவர்களுக்கு பதில் எழுதுனேன். உங்களுக்கு வந்துச்சு? நிறைய நிறைய வந்துச்சு. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் சார். ப்ரப்போசல் எந்த மாதிரி வந்துச்சு? மறக்க முடியாத ஒரு கடிதம். உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் பூசிக்கிறேன், உன்னையே தினமும் யோசிக்கிறேன், நீயே வேண்டும் என்று நான் கடவுளிடம் யாசிக்கிறேன். அடடா அப்படின்னு அவன் எழுதுனான். நான் ஒரே ஒரு பதில் அதுக்கு எழுதினேன், நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு பதில் எழுதி நான் நிப்பாட்டேன். சிறப்பு. அதாவது இதை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில் நினைக்கிறேன், நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு வந்த காதல் கடிதம் இதுதான். சிறப்பு சார். உங்களுடைய அருமையான மேடை பேச்சு எத்தனையோ பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். இப்போ கோடிக்கணக்கான நேயர்களை வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் நேயர்களுக்காக உங்களுடைய அழகிய தமிழில் தமிழை பற்றி ஒரு பேச்சு. உலகத்தினுடைய தொன்மை வாய்ந்த மொழிகளில் முதன்மையானதும் முத்தானதும் தமிழ். ஒரு மொழிக்கு செம்மொழி தகுதி இருக்க வேண்டுமானால் ஒரு 11 இலக்கணங்களை வரையறை செய்கிறார்கள். அந்த 11 இலக்கணங்களும் பொருந்தி வருகிற ஒரே மொழி தமிழ். தமிழ் பேச தொடங்கிய காலத்தில் இருந்த மொழிகளெல்லாம் இன்றைக்கு உயிரோடு இல்லை. கிரேக்கம் இன்றைக்கு இல்லை, சாக்ரட்டீஸ் பேசிய மொழி இல்லை. உலகத்தின் மகத்தான வீரன் சீசர் பேசிய மொழி இன்றைக்கு இல்லை. ஆனால் நூற்றாண்டுகளின் வரப்புகளை கடந்தும் ஒரு மொழி இளமையோடும் அழகோடும் இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழ் மட்டும்தான். அதனால்தான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதுரத்து உதித்தெழுந்தே ஒன்றுபலாயினும் ஆரியும்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரழமை திறம்பியந்து சேர்மறந்து வாழ்த்ததுமே என்று பாடினான். தமிழ் தென்றலில் ஒலி வாங்கிய தமிழ், தேனாற்றில் உயிர் வாங்கிய தமிழ், கன்றின் குரலினில் அகரமெனும் கால் வாங்கிய தமிழ், நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கிய தமிழ், மெல்லியலார் செவிதழில் மெல்ல அரும்பு கட்டிய தமிழ், கல்லாத மலையதம் கனிவாயிர் குடியிருந்த தமிழ், இன்னும் சொல்ல போனால் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருள், கற்றோரவையில் கனியாக காட்சி தருகிற தமிழ். தமிழ்தான் உலகத்தில் தொன்மையானது, மேன்மையானது, கோன்மையானது. இந்த தமிழை பேசினால், தமிழை கொண்டாடினால் ஆயுள் நீடிக்கும், ஆரோக்கியம் விருத்தியாகும். அற்புதம் சார், சூப்பர். பார்த்துட்டு இருக்க எத்தனையோ ரசிகர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க சொல்ல வரும்போது என்ன? உழைத்துண்ணுங்கள். உயர உயர பறப்பதற்கு சிறகுகளை அசையுங்கள். சிகரங்கள் உங்களுக்கு சீக்கிரம் எட்டட்டும், வானம் உங்களுக்கு வசப்படட்டும். கண்டிப்பாக சார். அதாவது கடலில் எடுப்பார்கள் முத்து, நீங்கள் பேச்சின் சொத்து. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட உரையாடினீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு. நன்றி சார். நன்றி. Thank you.
இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's signing off from Azhar and Haripriya. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸுடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவம்.